கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் கூட ஒரு சிலராய் நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளில் வேத ஆராய்ச்சி வகுப்பு எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவனுடைய கரத்தில் கொடுக்குறோம், நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிச்சுவடு என்கிற தலைப்பின் கீழே சில வருடங்களாக நாம் தியானித்து வருகிறோம். ஒன்று பேதுரின் புஸ்தகம் 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை பலர் நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாழலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆகிலும் அவர்கள் கால் சறுக்குவதற்கு ஏதுவாக இருக்கும், சில வேளைகளில் தவறுவதற்கு ஏதுவாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் சறுக்க மாட்டார். ஒரு காரியம் தீமையான காரியம் அவரிடத்துல காணப்பட முடியாது. அவர் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் வாழ்ந்தவர். ஆகவே நமக்கு அவர் மாதிரியாக வாழ்ந்து காட்டி போனார். ஆகவே அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் 2 வருடமாய் நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு மேல. ஓகே, ரோமர்களின் நிருபம் 8:17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க, நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாம் சொல்லிட்டு என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். எப்படி? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என்று சொல்லி. அப்படியானால் ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். மூத்த பிள்ளைக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அத்தனை சுதந்திரமும் அடுத்த 4 பிள்ளைகளுக்கும் உண்டு. அப்போ தேவனுக்கு முதல் பிள்ளை யாரு? இயேசு. இயேசு நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். இப்போ அவருக்கு என்ன சுதந்திரம் உண்டு, என்னெல்லாம் சுதந்திரம் வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி அவர் என்னென்னலாம் சுதந்திரம் வைத்திருக்கிறாரோ தேவன் இயேசுக்கு, அதில் நாம் சுதந்திரவாளிகள். இயேசு எப்படி சுதந்திரவாளியாக இருக்கிறாரோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் சுதந்திரவாளியாக இருக்கிறாரோ, அப்படியே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நமக்கும் அதில் சுதந்திரம் உண்டு. அதில் விசேஷமாக 3 காரியங்களை பார்த்தோம். இயேசு எவைகளுக்கெல்லாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி, 1, பிதாவின் மகிமைக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி பார்த்தோம். அப்போ பிதா மகிமை உள்ளவராக இருக்கிறார், அதே மகிமை இயேசு உண்டு. அப்படியே நானும் நீங்களும் பிள்ளைகள் என்றால் அதே மகிமை நமக்கு உண்டு. அந்த மகிமை எப்படி அடைய முடியும் என்று சொல்லி நாம் சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அதோடு மாத்திரமில்லை, இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கிறவராக இருந்தார் பிதா. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அவர் தான் சுதந்திரவாளி. அவர் வந்துட்டு ராஜாதி ராஜாவாய் எருசலேமில் வைத்திருந்து ஆளுகை செய்வார். அவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. ஏன் அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குமானால் நமக்கும் கிடைக்கணும். ஆனால் 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திரத்தாரை நியாயம் விசாரிப்பார்கள். இயேசு ராஜாதி ராஜாவாய் எருசலேமில் இருப்பார், இப்பொழுது இருக்கிற எருசலேமில் இருப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய 12 சிஷ்யர்களும் 12 கோத்திரங்களை அரசாள்வார்கள். நாம் புறஜாதி மக்களாக இருக்கிறபடினாலே புறஜாதிகளை அரசாள்வோம். ஆகவே அவருடைய ராஜ்யத்தில் நமக்கும் பங்குண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும். அப்போ நம்ம ராஜாவை மாற்றி வச்சுட்டாரு. நம்ம ஒரு நாள் அரசாட்சியும், 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அரசாடுவோம். அப்படியானால் யாரெல்லாம் அவருடைய அரசாட்சியில் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தாலும்
பிள்ளைகள் என்ற பெயர் இருந்தாலும் யார் அதை அரசாள முடியும்? என்ன குவாலிட்டி உடையவளாக இருந்தால் அரசாள முடியும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். கடந்த முறை பரலோக ராஜ்யத்துக்கு அவர் சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்படியானால் இயேசு பரலோக ராஜ்யத்திற்கும் சுதந்திரவாளினா நாமும் கூட பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள். ஏன்னா நம்ம பிள்ளைகள். அவர் எப்படி பிள்ளையோ அப்படி தான் நாமும் பிள்ளைகள். ஓகே, எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி, எப்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரவாளியாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி நான் வசனங்கள் மூலம் பார்த்தோம். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:5 அதற்கு இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5 இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் தானே என்று சொல்லி தான் கேட்கிறார். அதுக்கு இயேசு பதிலே சொல்லலை, அதுக்கு மாறா என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எனக்காக அடிக்கப்பட்டார், இரத்தினார், மறித்தார், 3 உயிரோடு எழுமினார், நான் என் பாவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துல மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் பாருங்க, அவன் மறுபடி பிறந்தவன். அவனுக்கு இப்போ பாவம் இல்லை. ஸோ இவன் மறுபடி பிறந்தவன். மறுபடி பிறந்தவன் பரலோக ராஜ்யத்தை காணலாம், ஆனால் உள்ள போகிறதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும்னா மறுபடி பிறந்த ஒருவன் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறுகிறார் என்று இயேசு சொன்னார். நல்ல கவர்மெண்ட் கேட்டுங்க. இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்களா மாறிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, மனம் திரும்பி ஞானஸ்தானத்து பரிசுத்தாய் பெற்றா கட்டாயம் பரலோகம் போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது அட்மிஷன் ஆயிருக்கு, அவ்வளோதான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறது யார்? உள்ளே போகிறதுக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானம் சாணத்திட்டோம், பரிசுத்தாய் பெற்றோம், நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்குள்ள அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கட்டாயம் மனம் திரும்பி ஞானம் சாணத்து பரிசுத்தாய் பெற்றவங்க தான் போவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அதுதான் குவாலிஃபிகேஷன் இல்லை. 11th பாஸ் பண்ணி 12th ஒருத்தர் வந்திருக்கிறான், 12th வந்திருக்கிறான், இவன் பாஸ் பண்ணி 12th வந்துட்டான். 12th கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணோம், நல்லா படிக்கணும், பரீட்சை ஒழுங்காக பாஸ் பண்ணா தான் 12th பாஸ். 12th வர்றதுக்கு 11th பாஸ் பண்ணணும். 11th பாஸ் பண்ணனால 12th வந்தாச்சு. அப்படியே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவங்க எங்கே பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னும் பல தகுதிகள் இருக்குது, பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தகுதி இருக்குது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் இதை குறித்து தியானித்தோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே, என்ன சொல்றார் இயேசு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே, மனம் திரும்பி ஞானசாமி பெற்று பரிசுத்தாய் பெற்றாச்சுங்க, ஆவியில் எளிமை இல்லை, என்ன பாவாங்க? ஆவியில் எளிமையான வாழ்க்கை இல்லை, என்ன செய்வாங்கன்றீங்க? பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. அதைத்தான் போன தடவை பார்த்தோம், தியானித்தோம். ஆவியில் எளிமை உள்ளவன்னா எண்ணத்தில் மிகவும் தாழ்மை, எளிமை, சிம்பிளிசிட்டி, மிகவும் தாழ்மை. என் ஆண்டவர் எளிமையானவர், சாத்தான் பெருமை உள்ளவன், ஆடம்பரமானவன். சாத்தானுடைய குவாலிட்டி ஆடம்பரம், பெருமை. ஆனால் இயேசு எளிமையும் தாழ்மையுமானவர். நீங்களும் நானும் இயேசுவை போல எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இயேசு என்றைக்கும் அவர் பெருமையை உண்டு ஆடம்பரமாக வாழ்ந்ததே இல்லை. ஆடம்பரம் வந்து சாத்தானுக்குரியது, அதை தெளிவாய் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம்.
உதாரணமாக சொன்னோம், எப்படி ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான், அப்படின்னா ஆடம்பரமாய் வாழ்ந்து வந்தான். அவன் மறித்து போனான். அவன் வீட்டு வாசலருகே லாசரு என்கிற ஒரு தரித்திரன் படுத்திருந்தான், அவனும் செத்து போனான். அவனை தூதர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆபிரகாம் மடியிலே கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ செத்தான், அடக்கமனப்பட்டான். அப்படிதான் வசனம் இருக்கு. ஓகே, இப்போ செத்து போன இந்த ஐஸ்வர்யன் எங்கே போனான், பாதாளத்துக்கு போனான். பாதாளத்துக்கு போனான், அங்கே அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுறான். கவனமாக கேளுங்க, இப்போ இவன் யார் என்று சொல்லி பார்த்தோம். இவன் ஒரு விசுவாசி, இவன் ஒரு விசுவாசி. ஆனால் இவன் எங்கே போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பரதீஸில். ஒரு பரிசுத்தவான் செத்த உண்மையாகவே நடந்தால் பரதீஸுக்கு போகணும், ஆனால் இவனோ பாதாளத்துக்கு போகிறான். பாதாளத்துக்கு எப்படி? இவன் ஆனால் விசுவாசி. என்னன்னா, ஆபிரகாமை பார்த்து என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்கிறான். ஆபிரகாமும் அவனை பார்த்து என் மகனே என்று சொல்கிறார். அப்படியானால் ஆபிரகாம் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், இவனும் ஒரு விசுவாசி. இவன் ஏன் உள்ள போனான்? ஆபிரகாமே சொன்ன, எப்பா நீ பூமியில் இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவித்தாய், அதை நினைச்சுக்க. இப்போ அவன் விசுவாசி தான், ஏன் பரலோகத்துக்கு போக முடியல? ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அதுதான் வேண்டான்னு சொல்லி கடைசியில் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். எளிமையாய் வாழணும், ஆவியில் எளிமை. ஆவியில்னா எண்ணத்தில் எளிமையாக இருக்கிறவன் தாழ்மையாக இருப்பான், அதாவது சிம்பிளாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். ஓகே, இன்றைக்கு பரலோகத்துக்கு சுதந்திர வாழியாவது எப்படி? எப்படி? மத்திய எழுந்த சுவிசேஷம் 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன சொல்றாரு? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாருடையது? நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள். நல்ல கவனமாக கேட்டுங்க, மனம் திரும்பி ஞானசனம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் உள்ள பிறகு தகுதி தான். ஆனாலும் இந்த தகுதி வேணும். எப்படி? நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அடையலாம், பரலோக ராஜ்யம் அடையலாம். அப்படியானால் நீதினா என்ன என்கிறதை குறித்து 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரே, அவரேனா யாரு? இயேசுவே. தேவனால் நமக்கு பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். அப்ப நீதி யாரு? இயேசு. இயேசு. இப்ப மத்தே 5:10 நீங்க பாத்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த நீதிக்கும் அதே 5 முன்னால் உள்ள நீதிக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருக்கும், 1-2 முன்னால. அது வந்து வசனத்தின் மேல, இது வந்து நீதியாகிய இயேசு மேல. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, 5 நீங்க 10 தானே வாசித்தோம். எப்படி? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க, அப்ப புரியும் பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து. என் நிமித்தம் என்ன சொல்றாரு அங்க? என்ன சொல்ற? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள் சொன்ன அவரு, இப்ப என்ன சொல்றாரு? என் நிமித்தம்ன்றாரு, என் நிமித்தம்ன்றாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஓகே, என்னவா? என் நிமித்தம். நீங்க என்ன ஏற்றுக்கொண்டதுனால, என்ன ஏற்றுக்கொண்டதுனால பலவிதமான பொய்யான வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அதனால தான் முந்திர வாசம் இருக்குது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் எழுதினர். அப்போ நீதிங்கிறது யாரு? இயேசு சொல்றார். இயேசு அவர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து அவமானமான வார்த்தைகளெல்லாம் உங்கள் பேரில் சொல்வார்களானால்
நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க சந்தோஷப்பட்டு பலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்ன சொல்றாரு என் நிமித்தம் நீங்க பாடு அனுபவிக்கும் போது உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது சோந்திராதீங்க என் நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படல பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் உங்களை நிந்தித்து அவ என் நிமித்தம் நிந்தித்து அவமானப்படுத்தி மோசமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க ஆகிலும் நீங்க சோர்ந்து போதீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியா இருக்கும் முதல்ல நீதி நிமித்தம் உள்ள போலான்னாரு இப்போ பலன் சந்தோஷப்படும் போது பலன் மீதியாயிருதுன்றார் சந்தோஷப்படும் உபத்திரப்படுற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தந்த அனுமதி தந்த காரியங்களுக்கு அது சோத்திரம்னு சொல்லி சந்தோஷப்படும் போது பலன் மீதியாகுது இப்போ கவனமாக கேளுங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டது நிமித்தம் அது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி அப்படிதானா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள் பரலோகராட்சியம் அப்படிப்பட்டவள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் சொந்த குடும்பத்திலிருந்து வரலாம் மற்றவங்களிடத்திலிருந்து வரலாம் மூணு விதமான நிலைமையில வரலாம் அவரை ஏற்றிக்கொள்வது நிமித்தம் ஆனால் வேதம் என்ன சொல்லு பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபோத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஓகே என்ன சொல்றாரு பவுல் சீஷர்களை திடப்படுத்தி நாம் அநேக உபோத்திரங்கள் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப உபத்திரப்படாம பரலோகம் போக முடியாதுங்க உபத்திரம் இல்லாம பரலோகமே போக முடியாது எது நிமித்தம் உபத்திரவம் நீதி நிமித்தம் நீதி நிமித்தம் உபத்திரப்படும் போது அந்த உபத்திரவத்தின் வழியாய்த்தான் பரலோகம் போக முடியும் எனக்கு உபத்திரமே வேணாம்பா அப்படின்னு நினைச்சா பரலோகமே போக முடியாது நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்க ஆண்டவராக இயேசு இடத்துல வந்துருங்க உங்களுக்கு கஷ்டம் போயிடும் வேதனை போயிடும் எல்லாம் போயிடும் நீங்கள் நல்ல ஆசிரமமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க நல்லது ஆனால் உள்ளே வந்த பிறகு என்ன சொல்லணும் நீ ஆண்டவர் நிமித்தம் பாடுபட்டு தான் பாகணும்னு சொல்லணும் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் எப்படி வழி நடத்தி வந்தாராம் நயங்காட்டி வழி நடத்தி வந்தாராம் எப்படி 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 வா வா அழுறீங்கல்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்களே நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் கானான் கொடுக்குறேன் பாலும் தேனும் ஓடுற கானான் கொடுக்குறேன் வா 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 அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாரான் நயங்காட்டி அழைச்சி வந்து இங்கே வந்த உடனே என்ன கொடுக்குறாரு 10 கற்பனையும் நியாயப்பிரமாணங்கள் கிட்டத்தட்ட 600-700 நியாயப்பிரமாணம் கொடுத்து இப்படி வாழலை கொன்று விடுவேன்ட்டார் இப்படி வாழலைன்னா கொன்னுருவேன்ட்டார் ஆசை காட்டி தான் கொண்டு வந்தார் வாங்கப்பா கானான் கூட்டு போகிறேன் பாலும் தேனும் ஓடுற கானான் கூட்டு போகிறேன்னு கூட்டி தான் வந்தார் ஆனால் கூட்டி வந்த பிறகு இப்படி வாழாத பட்சத்தில் உன்னை கொன்னுருவேன்னு கொன்று வழியிலே 599,998 பேரை அழிச்சுட்டார் கானானுக்கும் போக முடியல பரதேசுக்கும் போக முடியல அவங்களுக்கு வேண்டியது இந்த உலகத்தில் சம்பிரமமாய் வாழணும் அவ்வளோதான் ஆனால் உபத்திரம் இல்லாமல் போக முடியாதுங்க பரலோகத்திற்கு போய் சேர்ந்த இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாராம் வேதங்கள் எபிரேயர்கள் நிருபம் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்ன சொல்றாரு அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி வாஞ்சிக்கிறார் அப்படி வாஞ்சிக்கும் போது முதல்ல என்ன செய்றாரு தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிரு அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரணப்பட வேண்டியது எதனாலே பூரணப்படுகிறார் உபத்திரவத்தினாலங்க உபத்திரவத்தினால உபத்திரம் இல்லாம பூரணம் அடைய முடியாது உபத்திரம் இல்லாம பூரணம் அடையவே முடியாது
இன்னைக்கு எனக்கு உபத்திரமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பரலோகமே போக முடியாது, பரலோகமே போக முடியாது. வழி பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இடுக்கமான வழி உபத்திரம் தான். உபத்திரத்தின் வழியாக தான் போகணும். இயேசு கிறிஸ்துவையே பூர்ணப்படுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் அவரை உபத்திரப்படுத்தி தான் பூர்ணப்படுத்துகிறார். ஆகவே அவர் பரலோகத்துக்கு போனார், நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள். அப்போ நமக்கும் உபத்திரம் வரும். எது நிமித்தம்? இயேசு கிறிஸ்து நிமித்தம். அவர் நிமித்தம் நமக்கு பாடுகளும் உபத்திரங்களும் வரும், கட்டாயம் வரும். நல்ல கவனமாக கேட்டுங்க. இப்போ அப்போஸ்தலர் பவுலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இப்போ தமஸ்கூல உள்ள சீஷர்களை பயமுறுத்தி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து எருசலேமில் கட்டி கொண்டு வந்து அவங்கள கொலை செய்யணும், இல்லை இப்படி வேதனைப்படுத்தணும்னு சொல்லி நினச்சி நிருபம் வாங்கிட்டு போகிறான். பிரதான ஆசாரிய இடத்துல அவர்கிட்ட நிருபம் வாங்கிட்டு போகிறான். போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். திடீர்னு ஒரு ஒளி வந்தது, கண்ணு குருடாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறார், அவரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? அவர் என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே ஊருக்குள்ளே போ, உனக்கு நீ என்ன செய்ன்னு சொல்லி சொல்லப்படும் போ அப்படின்ட்டார். இவன் ஆனால் எங்கே போகிறான்? வாசிங்கப்போ தமஸ்கூக்கு வர்றான், தமஸ்கூக்கு வர்றான். இங்கே வந்து நடக்கும்போது என்ன நடக்கும் பார்ப்போம். 10வது வசனம் தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். சரி, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இப்போ அனனியா என்கிற ஒரு சீஷன், ஆர்டினரி சீஷன், ஊழியக்காரன் அல்ல, ஒரு சீஷன் டிசைபிள். இப்போ இவனை ஆண்டவர் கும்பிடுறாரு. அனனியாவே சொல்லுங்க ஆண்டவரே என்ன சொல்றார் பாப்போம். 11-12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நீர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்போ அட்ரஸ் கரெக்டா சொல்லி, அப்பா சவுல்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இங்க வந்திருக்கிறான், இந்த பட்டணத்துல இருக்கிறான், இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன மாதிரி அக்யூரேட்டா சொல்றாரு பாருங்க. இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவோ, தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவோ தரிசனம் கண்டான் என்றார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர், அனனியான்னு ஒருத்தன் வருவான், அவன் மேல கை வச்சு பார்வையிட பண்ணுவான்னு ஒரு தரிசனத்தை கண்டான். தரிசனம் கொடுத்ததே அவர் தான், தரிசனத்தை கண்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனனியாட்ட சொல்றாரு, அனனியாட்ட சொல்றாரு. அப்ப நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். வாசிங்க தயவு செய்து 13வது வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அவன் தரிசனம், அனனியா வந்து கையொப்பான் சோமாவனு. ஆனா இவனுக்கு பயம் என்ன? எருசலேம்ல இவனை வச்சுத்தான் ஐயா நிறைய பேர் வேதனைப்பட்டாங்க, நிறைய பேர் துன்பப்பட்டாங்க, இவனை பார்க்க சொல்றீங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கிறான், மேட்டர் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 14வது வசனம். இங்கேயோ, இங்கே அவன் தான் சொல்றான், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். இப்ப ஆண்டவருக்கு இவர் பதில் சொல்றார். யாரு? அனனியா. ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான், உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஒரு தரிசனம் வேற கண்டிருக்கிறான். அனன்யான்னு ஒரு சீஷன் வருவான், அவன் மேல கைய வைப்பான், அவனுக்கு பார்வை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி தரிசனம் கண்டிருக்கிறான். நீ போப்பான்னா இவன் கவுண்டரா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, இவனை பற்றி நாங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம், இவன் எருசலேம்ல எல்லாரையும் துன்பப்படுத்தினவன், இங்கேயும் அதுக்கு தான் வந்திருக்கிறான்னு தெரியும். ஆண்டவரே இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன் சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றான்னு பாப்போம். இப்போ வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ போ, அவன் ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய அதாவது என்ன சொல்றது அதிபதிகளுக்கு எல்லாருக்கும் நான் என்னுடைய நாமத்தை அவன் சொல்றதுக்கு அவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவனை நான் தயார் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம், நல்லா கவனிச்சுங்க, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. இப்போ சொல்றாரு பாருங்க, இவன் ராஜாக்களிடத்திலும் அதிகாரிடத்திலும் போய் ஆண்டவர் என் நாமத்தை சொல்லுவான் சொல்லிட்டு என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை, எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி காண்பி. இப்போதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அனன்யா வேற பயந்து போய் முடியாதுன்றான். இல்லப்பா, என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு சொல்றேன். அவன் கட்டாயம் என் நாமத்து நிமித்தம் பாடுபடுவான். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பொய்யான வார்த்தைகளை உங்கள் மேல் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியா, சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியா இருக்கும். அப்படியானால் இப்ப என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் நான் சொல்றேன்பா. அவன் அப்படி படுவான், விடு நீ போய் கையை வச்சு ஜெபம் பண்ணு, கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இப்போ அதே பவுல் அவர் நாமத்தின் எவ்வளவாய் பாடுபடுறாங்கிறத பார்த்துவோம். கவனமா கேளுங்க, ரோமர் கிளர்வம் 8வது அதிகாரம் 35வது வசனம். உமது நிமித்தம், உமது நிமித்தம், நல்ல கவனிச்சுங்க, பவுல் தேவனுடைய சமுதாயத்தில் சொல்றான், உமது நிமித்தம் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன். இப்ப அவனே சொல்றான், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும். என்ன சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவையெல்லாவற்றிலேயோ நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, உமது நாமத்தின் என் நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், என்ன வந்தாலும் சரி. ஒரு நாள் உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிய மாட்டேன், ஏன்னா உங்களுக்காக தான் நான் பிடிக்கப்பட்டேன். நீங்க என்ன பிடிச்சீங்க, உங்களுடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் அடிக்கப்பட்டாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, உங்க மேல இருக்கிற அன்பை எங்களை விட்டு பிரிக்க முடியாதுங்க அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நான் எனக்கு தெரிஞ்சு அவர் நாமத்தின் இயேசுவை ஏற்றுக் கொள்ளுவது நிமித்தமாக, இயேசுவை ஏற்றுக் கொள்ளுவது நிமித்தமாக முதல்ல பாடு உபத்திரம். ஓகே, அதனால தான் சொல்றோம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் என் நேரம் கொட்டப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் உங்க அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்றேன். அருமையானவளே, இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வரும்போது பல பிரச்சனைகள் வருங்க, பல போராட்டங்கள் வரும். அதை பார்த்துட்டு உடனே என்ன ஆயிடக்கூடாது, பேக் அடிக்கூடாது, பேக் அடிக்கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அத்தனை நாமத்தின் நிமித்தம் வருது. அவர் சொல்றது சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அவமான மொழிகளை உங்கள் மேல் பேசுவார்களானால் நீங்கள். அப்ப அவர் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போது நம்ம யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், அப்பொழுது உங்கள் பலம்.
பரலோகத்து போயிருவீங்க. ஆனா நீங்க அந்த அடிபடும் போது சந்தோஷமா ஆண்டவருக்கான அடிபடுறனே அப்படிங்கும்போது பலன் மீதியா கிடைக்குமா? அருமையானவளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொள்வதன் நிமித்தமாக முதலாவது துன்பம் வரும், உபத்திரம் வரும். அதைத்தான் சொல்றேன், உமது நாமத்தின் தும்மை ஏற்றுக்கொண்டனால எப்போ அடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து அனன்யாட்ட சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் துன்பப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொன்னார். காண்பிப்பேன், எவ்வளவாய் துன்பப்படும் என் நாமத்தின் நிமித்தம். அப்படியானால் அவனோ ஒரு யூதன், நியாய பிரமாணத்திலே வைராக்கியம் உள்ளவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதவன், மேசியா என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதவன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சந்திச்சு ஆண்டவர் மீட்டெடுத்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவர் சொல்றார், என் நாமத்தின் தன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன். அப்போ முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால உபத்திரம் வரும். அருமையான தேவஜனமே, அநேக இப்போ நம்மெல்லாம் ஒருவேளை கிறிஸ்டியன்லேருந்து எப்படியோ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டதுனால, ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால நம்ம குடும்பத்தார் நம்மளை அவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கியிருக்க மாட்டாங்க. இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துடட்டும் பார்ப்போம், படாத பாடுபடுவாங்க, படாத பாடுபடுவாங்க. ஏண்டா இங்கெல்லாம் தெய்வம் இல்லைன்னா போறியா, எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் இன்னைக்கும் உலகத்தில் நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆகிலும் சொல்கிறேன் பாருங்க. நம்ம சபைக்கு அந்த நேரத்தில் ஒரு மீட்டிங்க்கு ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அவர் சொன்னார், அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். நேபாளம் பக்கத்தில் ஒரு வாலிபன், உயர்குல ஜாதி வாலிபன், அவன் ஒருத்தன் ரகசியமாக இயேசு ஏற்றுக்கொண்டான். இயேசு ஏற்றுக்கொண்டு ரகசியமாக பைபிள் படிக்க ஆரம்பித்தான். ரொம்ப நாள் தெரியாமலே போச்சு. ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பா திடீர்னு பார்த்துச்சார். பார்த்த உடனே என்ன புஸ்தகம், வேத பைபிள். ஏண்டா நம்ம யாருடா, நம்ம யார், நம்ம உயர்ந்த ஜாதி, ஷோ இதை போய் படிக்கிறேன், எப்படிடா படிப்பேன், அவர் தெய்வம் இல்லைடா அப்படின்னு சொல்லி பைபிளை கிழிச்சிட்டார். நீ மறுதலிடா அப்படின்னு சொன்னபோது, நான் மறுதளிக்க மாட்டேன்ட்டான், நான் மறுதளிக்க மாட்டேன், இயேசு தான் தேவன், அவர் தேவகுமாரன், அவர் தான் எனக்கு தேவன் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ மறுதளிக்கலன்னா உன்னை என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, மறுதளிக்கவே மாட்டேன்ட்டான். உடனே அவனை, அதாவது நேபாளமே ஒரு மலை அடிவாரத்தில் தான் இருக்கும், அதுக்கு மேலே அந்த மலையில் கொஞ்சம் அப்படி ஏற்றிட்டு போய் ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு மூணு பேரும் அந்த ஆளுக்கு அவங்க பையனுடைய அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டு நிற்கிறார். இப்போது பையன்கிட்ட சொல்கிறாரு அவங்க அப்பா, நீ இயேசுவை மறுதளிச்சு, இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன், மறுதளிக்கலைன்னா இந்த பார் இரும்பு கம்பி கொண்டு வந்துருக்குறோம், பழுக்க வச்சு கண்ணை தோண்டி எடுத்துருவோம். என்ன சொல்கிறேன், நான் மறுதளிக்க மாட்டேன்ட்டான், நான் மறுதளிக்க மாட்டேன்ட்டான், இரும்பு கம்பியை பழுக்க வச்சு கண்ணை தோண்டி எடுத்துருக்காங்க. எடுக்கும்போது கதறான் கதறான் கதறான். அப்போ கூட ஒரு பாட்டு பாடலான்னு அவர் சொன்னார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் அப்படின்னு சொல்லி பாடினான்னு சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அருமையான சௌர்ணே சௌரியே, ஒருவேளை நீங்களும் நானும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்லேருந்து பிறந்து வந்ததுனால நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன இல்லை ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்துக்கள் இருந்தோ புறமதஸ்தாரில் இருந்தோ இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எத்தனை பேர், நீ அப்படி இயேசு ஏற்றுக்கொண்டனால புருஷன் சொல்லுவான், நீ எனக்கு மனைவி வேணாம் போ ஓடி அப்படின்னு சொல்லுவான், புருஷன் எனக்கு வேணான்றாங்க, பிள்ளைகள் எனக்கு வேணான்றாங்க, எல்லாரும் வரு, அந்த அளவுக்கு பத்திரம் வருங்க வரும். ஆனால் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபடும் போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால வேதனைகள். ரெண்டாவதாக வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். இவர்கள் அதை அறிந்து லிக்கியோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய்
இக்கோனியாவுக்கும் லிஸ்திராவுக்கும் மட்டும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, பவுலும் பர்னபாவும் இப்போ ரெண்டு இடத்துக்கு ரெண்டு பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்லா கவனிச்சுங்க, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இவன் ஒருத்தன் உட்கார்ந்து சப்பானி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ இவனுக்கு பவுல் பேச 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 ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? பவுலுக்கு. பவுலுக்கு தெரிஞ்சோடனே அந்த விசுவாசித்த அந்த சப்பானியை பார்த்து எழும்பி நடந்துட்டான். பவுல் உடனே எழும்பி நடந்துட்டாங்க. இது உடனே என்ன நடந்தது? ஐயோ, தேவமே நம்ம மத்தியில் இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு தெய்வத்தை மேன்மைப்படுத்துகிற மாதிரி பவுலையும் பர்னபாவையும் மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி ஜனங்கள் அங்கங்கன்னு ஓடி மாலெல்லாம் போட்டு என்னென்னமா பண்ணுறேன், ஏ அப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சம்பவம் நடக்குது என்ன? 19வது வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அங்கிருந்து வந்த யூதர்கள், யூதர்கள் இவங்க ஜனங்கள் இப்ப கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த யூதர்கள் இங்க வந்து என்ன சொல்றாங்க? ஐயோ ஐயோ, இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி அவனுக்கு அந்த ஜனங்களுக்கு ஏவி விட்டு அவன் மேல கல்லறி வச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி இழுத்து போட்டாங்க. இப்ப நடக்கிறத பாப்போம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். எதுக்கு இங்க போனான்? சுவிசேஷம் சொல்றதுங்க, எதனால இப்படி பாடுபட்டான், எதனால இவ்வளவு வேதனைப்பட்டான், பாடுபட்டான். அங்கே அவர்களுக்கு சொன்ன சுவிசேஷத்து நிமித்தம் தாங்க பாடு. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அந்த ஜனங்கள் பாடுபடுத்திட்டாங்க. ஆனால் இப்பொழுதோ இவனோ இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் சொன்னதுனால ஊழியம் என்ன அமத்து நிமித்தம் அப்படின்னா, நான் ஊழியம் சொல்லுவேன், அவன் ஊழியம் செய்யும் போது அவனுக்கு பாடு வரும் அப்படின்றார், பாடு வரும்ன்றார். அருமையானுள்ளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால ஒரு விதத்தில் பாடு, இன்னொரு விதத்தில் இயேசு ஊழியம் செய்ய சொல்றார். இயேசு ஊழியம் செய்யும் சொன்னால் அது நிமித்தம் கூட என்ன வரும்? பாடுகள் வரும், பாடுகள் வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மயமும் உண்டாகும் படி சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நீங்களோ நானோ இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால இந்த பூமியில ஒருவேளை இன் ஃபியூச்சர் என்ன ஆகுவோ தெரியல. இயேசுவை ஏற்றுக்கிட்டவெல்லாம் இந்துக்கெல்லாம் யாரா? அவன் ஒருத்தனும் சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது, இல்லை அவனுக்கு வேலை கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டவெல்லாம் அடி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒருவேளை அது நிமித்தம் பாடு வராமல் கூட இருக்கலாம், வேறு மாதிரி எதுவும் பாடு வரலாம், இயேசுவை ஏற்றுக்கிட்டனால பாடுகள் வரலாம். ஊழியத்து நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் நான் அவனை ஊழியத்துக்கு அனுப்புகிறேன், நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறேன். ஊழியத்துக்கு அனுப்பும் போதும் பாடுகள் வருங்க, பாடுகள் வரும், பாடுகள் வரும். நீங்க ஊழியம் செய்ய போய் பாருங்க, உங்களை நிந்திப்பாங்க, அவமானமா பேசுவாங்க, அடிச்சு செத்துட்டான்னு எழுதிட்டு போயிட்டா மறுபடியும் ஊழியம் செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஊழியத்து நிமித்தம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சொன்ன ஊழியம் செய்யும் போது அப்பொழுதும் துன்பம் வரும், அப்பொழுதும் துன்பம் வரும். நான் உதாரணமா ஒன்று சொல்றேன் பாருங்க. பவுல் என்ன கூறுறான் பாருங்களேன், 2 Corinthians 11:23 வசனம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். என்ன சொல்றான்? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். என்ன பிரயாசப்பட்டான்? ஊழியம் செய்யறதுல பிரயாசப்பட்டேன்றான். நான் ஊழியத்துல பிரயாசப்பட்டேன், அதிகமாக அடிபட்டேன் சொல்லிட்டு 24 வாசிங்களேன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 5 தரம் அடிபட்டேன். அப்பா, யூதர்கள் யார்? நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள். இவனோ யூதர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி கடந்து போகிறான்.
ஆகையினால ஒன்று குறைய 40 அடி அப்படின்னா 39 அடி. எத்தனை முறை? 5 முறை. என்ன வாழ்க்கை! ஆண்டவருக்காக என் நாமத்தின் தான் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவன் காரியப்பை சொல்வேன்பா. அவன் ஏற்றுக்கொண்டனால பாடுபடுவான், எனக்கு ஊழியம் செய்யும் பிடிக்க அவன் கடந்து போகும்போதும் பாடுபடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கே அனனியாட்ட சொன்னார். அருமையான சௌர்ணே சௌரியர், நல்லா கவனமாக கேளுங்க. நீங்க ஊழியம் செய்யும் போது பாடுகள் வரக்கூடும், வரும். வேணும்னா நம்மளை கல்லெடு தருவான், கெட்ட வார்த்தை பேசுவான், எதை வேணாலும் செய்வான், அடிக்கவும் கூட செய்வான், அடிக்க கூட செய்வான். பல ஆண்டுகளுக்கு முன்னால குளித்தலையில் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஊழியம் செஞ்சோம். தெருவில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒருத்தவன் தான், ஏய் எங்கடா வந்து வந்துடுறீங்க, சென்னையிலேருந்து வந்துடுறீங்களா, எல்லாம் ஓடுங்கடா, இயேசுவை பற்றி அறிவிக்க வந்துடுறீங்களா, இந்த பேருங்க நாங்கள்லாம் ஹிந்துஸ், இங்கே நீங்கள் அறிவிக்க முடியாது, போங்கடா, இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படின்னா நடக்கிறது வேற. பிரதர்ஸ்லாம் வந்தாங்க, வந்து பார்த்து பேசிட்டு அவன் அப்படியே நின்றுட்டு இருந்தான். நாங்கள் பேசிட்டு நாங்கள் அப்புறம் போயிட்டோம். அடுத்தது ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் நான் பேசினேன் கற்றுக் கொடுக்க மயம் உண்டாகட்டும் பேசினேன். பேசி முடித்த உடனே ட்ராக்ஸ் கொடுக்குறதுக்கு போயிட்டாங்க. போனால் என் பையன் ஐசக் ஆளை காணும், அவனை மட்டும் காணும், மற்றவங்களாம் வந்துட்டாங்க. நான் அவனை தேடி போகிறேன், ஒருத்தன் சொல்கிறான், ஏய் எங்கடா வந்த, எங்கடா வந்த, குடலை உருவிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வேகமாக கையெழுத்து குத்துறதுக்கு வந்தான். நான் வேற ஒன்றும் செய்யலை, எப்பா நான் ஆண்டவரை பற்றி சொல்றேன், எங்கடா வந்து சொல்ற, எங்க நின்று சொல்ற, தொலைச்சிரும் தொலைச்சி போங்கடா ஊருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அப்புறம் நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இவனுக்கு ஒரு 4-5 வாலிபர்கள் வந்து சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்கங்க. ஆனால் அவன் பாவம் என்னை குடலை உருவிடுவான்னு சொன்னான் பாருங்க. வாலிபன் இறந்து போனான், அவன் இறந்ததுக்காக நான் சந்தோஷப்படலை. நமக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு கத்தர் அனுமதிப்பார். ஊழியம் செய்யும்போது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதில் ஒருத்தன் முதல் ஆள் சொன்னான் பார்த்தீங்களா, இங்கே வராத போன்னு. அவன் ஒரு நாள் திடீர்னு சொல்லி நம்ம குளித்தலில் மீட்டிங் வச்சோம், நான் அவனை கவனிக்கல. அப்புறம் நான் அந்த வழியை வரேன், சார் வணக்கம் சார், நான் 2 மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், எப்படி உங்களுக்கு தெரியும், நான் வந்தேன் சார், நான் வந்தேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நான் சொன்னேன், நான் பெங்களூர் போகும்போது அங்கேயும் சர்ச்சுக்கு போவேன் சார், அங்கேயும் சர்ச்சுக்கு போவேன், எனக்கு அந்த இயேசு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எதிர்த்தாங்க தான், ஆனாலும் எதிர்த்தவங்களும் இயேசுக்கிட்ட வருவாங்க, நம்ம சந்தோஷப்பட்டு கழிவுணும். ஓகே, இப்போ இவன் பாருங்கள் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது நிமித்தம் பாடுகள் வருதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு போகாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, அடிப்பானுங்க, சத்தம் போடுவானுங்க, கல்லெடுத்து அடிப்பானுங்க, எதுக்கு வம்பு, அதெல்லாம் வேணாம் போ. இல்லைங்க, ஊழியத்து நிமித்தம் பாடுகள் வரத்தான் செய்யும். இப்போ வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து. 3 மிலாடுகளால் அடிபட்டேன், 1 கல்லறியுண்டேன், 3 கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், 6 வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய சனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய சனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலோ, பிரயாசத்திலோ, வருத்தத்திலோ, அநேக முறை கண் விழிப்புகளிலோ, பசியிலோ, தாகத்திலோ, அநேக முறை உபவாசங்களிலோ, குளிரிலோ, நிர்வாணத்திலும் இருந்தேன். என்ன சொல்றான் பாத்தீங்களா, இவ்வளவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது நிமித்தம் வந்த உபத்திரவம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வந்த உபத்திரவம் இல்லை, நான் மிகவும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்டர் சொல்றான். அப்படியானால் ஆண்டவர் நாமத்தின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உபத்திரம் வேறு.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர் தான் ஊழியத்தை செய்ய சொல்றாரு. அவர் நிமித்தம் இந்த ஊழியம் செய்வது நிமித்தம் அப்பவும் பாடு, அப்பவும் பாடு. ரெண்டாவது, ஊழியம் செய்வது நிமித்தமாக உபத்திரங்கள் வரலாம். சரி பார்ப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவருடையது சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுங்க? என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான பொய் அவமான வார்த்தைகளை உங்கள் மேல் சொல்வார்களான, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படியானா நீதியாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதனாலோ அவர் நாமத்தின் நிமித்தம் நாம ஊழியம் செய்வதனாலோ பாடுகள் உண்டாகும். இன்னும் சொல்றேன் பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 13:21. தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இப்ப அடுத்தது எப்படி உபத்திரம் வருது? வசனத்தின் வசனம். யார் வசனம்? இயேசு கிறிஸ்துவின் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் இப்ப நாம் உங்களுக்கு சொல்ற வசனத்தின்படி நீங்க வாழ விரும்புனீங்கன்னா கட்டாய உபத்திரம் வரும். கட்டாய உபத்திரம் வரும். நான் சொன்ன வசந்தின்படி நீங்க வாழ விரும்பும் போது கட்டாய உபத்திரம் வரும். அதுக்கு முதல் ஆள் யாரு எதிரியா இருப்பாங்கன்றீங்க? முதல் எதிரி சொந்த வீட்டாருங்க. சொந்த வீட்டார் தான், குடும்பம் தான் நமக்கு சத்துரு. நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, அவங்க அந்த அளவுக்கு வரல, வளரவும் இல்லை, ரட்சிக்கும் படலன்னு வச்சுங்க. நீங்க ஆண்டவருக்காக வெறி பிடிச்சு நிற்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏய் என்னட அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவாங்க? தீமையாக பேசுவாங்க, அல்லவென்றால் நமக்கு வேதனையும் கொடுப்பாங்க. வசனத்தின்படி வாழ விரும்பும் போது, வாழ விரும்பும் போது நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் வசனத்தின்படி வாழணும்னு நினச்சிங்கன்னா துன்பம் வரத்தாங்க செய்யணும், துன்பம் வரதான் செய்யணும், நிந்தைகள் அவமானமான வார்த்தைகள் வரத்தான் செய்யணும். சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? உதாரணம் சொல்கிறேன். பொன்னினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை கேட்டு நகை போட்டிருக்கிற ஒரு பொண்ணு நகையெல்லாம் கலத்துது, அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்க? நாங்கள் அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டு இந்த அனுபவத்துக்கு வராதவங்களாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாருங்க. வெரி குட், ஏம்மா கலத்துனேன்? இல்லை ஆண்டோடைய வசனத்துக்கு தான் அதனால் கலந்து. ரொம்ப சந்தோஷம், இப்படி வசனத்துக்கு நடுங்கிறியே, ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னா சொல்லுவாங்க? கொன்று விடுவாங்க. ஒன்று ஒன்னை யாருடைய கலத்த சொன்னது? ஒன்னை யாரு கலத்த சொன்னது? எப்படி நீ கலத்தவா? ஏன் மற்றவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? டிவியில் வர்றாங்க அவங்க எல்லாம் இல்லையா? அவங்க எல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணலையா? இவ தான் வானத்துக்கு போத்தின கூச்ச மாதிரி. வெறும் ஒரே ஒரு வசனம் தான், புறம்பான அலங்கரிப்பு கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நகை கலத்திருக்காங்க. அது வசனம் தானே? கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படுறதில்லை தெரியுமா? நிறைய பேர் எதுக்கு உபத்திரம் வேண்டாம் விடு, ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்படிலாம் வசனத்தை இப்படி வாழ நினச்சா உபத்திரம் வரும், வேண்டாம். உபத்திரமே இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை முடிச்சு போயிடலாம். வசனத்துக்கு கீழ்ப்படி இல்லைங்க. அப்போ கீழ்ப்படி இல்லைங்க. நாட் ஓன்லி திஸ் வர்ஸ், எந்த வசனமாக இருந்தாலும் தெரியுங்க, நீங்க வசனத்தை கீழ்ப்படி நினைக்கும் போது நிச்சயமா உங்க குடும்பத்திலேயோ உங்க ஆபீஸ்லயோ இல்ல பக்கத்துல அக்கத்திலேயோ நிச்சயம் பிரச்சனை வருங்க, வரும். ஆண்டவராக தான் சொல்றாரு, வசனங்களின் நிமித்தம் துன்பம் உண்டா உபத்திரம் உண்டாகும் போது அது யாருடைய வசனம்? இயேசு கிறிஸ்துவோட வசனம். அவர் நாமத்திலும் தான் அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுறேன். ஆனா உலகம் ஒத்துக்காதுங்க, ஏன்னா உலகம் வேற மாதிரி, நம்ம உலகத்தார் இல்லைங்கிறது அவங்க புரியல. உலகத்தார் என்ன நினைப்பாங்க? உலகத்தில் தானே இருக்கிறோம், நம்ம மாதிரி அவன் இருக்க மாட்டேங்கிறான், இவன் மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு தான் உலகம் சொல்லும். ஆனால் நானும் நீங்களும் வித்தியாசமானவங்க, உலகத்துக்குரியவங்க இல்லைங்கிறத ஜனங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க? நமக்கு விரோதமா வார்த்தைகளை பேசுறாங்க. பேசத்தாங்க செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், என் மனைவி நகை ஒண்ணுங்க போடலையா, என் பிள்ளை சின்ன பிள்ளை, பெரிய பொண்ணு சின்ன குழந்தை மடியில் வச்சுருக்கேன், பெரிய பொண்ணு வலது பக்கம், இடது பக்கம் என் பையன். நான் மாங்காடு சர்ச் முடிச்சுட்டு வந்து
பஸ்ஸில் பூந்த மணிக்கு வந்துட்டுருக்குறேன். பின்னால் ஒரு 6 சீட் இருக்குங்களே, அதில் என் மனைவி ரெண்டு பிள்ளைகளை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு சின்ன விட மடியில் வச்சுருக்கேன். ஒரு லேடி அந்த என் மனைவி பார்த்து பார்த்துட்டு பார்த்து, ஏம்மா உச்சி உச்சுன்றீங்க, ஏன் ஏன் இல்லை, 3 பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாரே, போயிட்டாரா, அதோ இருக்கிறாரு, இந்த நிற்கிறாரு, அப்படி நிற்கிறாரா, எங்கே நிற்கிறாரு, அதோ நிற்க, ஐயோ ஐயோ, ஏம்மா அப்போ நீ போடலை, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், அதனால தான் போடலை. இப்போ அவளுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கணும், ஆண்டவரை நேசித்ததுனால அவங்க பேசின வார்த்தைகள் நிந்தையாக தெரியாது. என்ன சொல்கிறீங்க, நிந்தையாக தெரியாது. ஆனால் இப்படி பேசுகிறாங்க, எங்கள் பஸ்ஸில் வரும்போது இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு வெளியே போகிறதுக்கு அவமானமாக இருக்குது, நான் மறுபடியும் போட்டுக்கிறேன், நான் என்னத்துக்காகும், வசந்தக்கா நிற்கணுங்க, வசந்தக்கா நிற்கணும். அப்போ நிற்கும்போது ஒத்திரம் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி பாடுபடும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சொல்கிறார். ஓகே, வசனத்தின் ஆண்டவர் சொன்ன வசனங்க, ஆண்டவர் சொன்ன வசனம். ஏதோ எடப்பாடி பழனிசாமிங்கிற முதலமைச்சர் சொன்னாலும் நடுங்குறோம், பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் நடுங்குறோம், அதுக்கெல்லாம் எவரும் என்ன பண்ண முடியல, எழுத்து கேட்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டா தான் எப்படி செய்வேன், எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் உரோகத்தை உண்டாக்குறாங்க, செஞ்சவனுக்கு தான் உரோகத்தையும் பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. அருமையானே வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க பிரச்சனைகள் வரும். இப்போ பாருங்க, யோவான் என்ன சொல்றான்னு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கும், அவருடைய ராஜ்யத்திற்கும், அவருடைய ராஜ்யத்திற்கும், அவருடைய பொறுமைக்கும், உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இப்ப ஏன் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டான் யோவான்? கிறிஸ்துவின் நிமித்தம், அப்படித்தானா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வசனங்களின் நிமித்தம்னு பாருங்க, அப்படித்தானா, வசனங்களின் நிமித்தம். அவன் உபதேசம் பண்ணனா, அதே நேரத்தில் வசனத்தின்படி வாழ்ந்தான், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துக்காக வைராக்கியம் ஆட்சி வச்சான், இதனால தாங்க உள்ளே போட்டாங்க. எங்கே? பத்மத்தீவில். ராஜா சொல்லி பார்த்தான், கேட்கல, இனிமேல் இங்கே பறைச்சாற்ற கூடாதுன்னு சொன்னான், கேட்கல. அதனால் என்னாச்சு, பெரிய கொப்பரை, பெரிய கொப்பரை இருந்தால் எண்ணெய் ஊற்றி கீழே நெருப்பை வச்சு கொதிக்க வச்சாங்க, கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி அவனை போட்டாங்க, இது சரித்திரம், தூக்கி போட்டாங்க. அவனும் அந்த எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் நீந்த ஆரம்பித்தான். ஐயையோ, இவன் இப்படி இருந்தான் நாட்டே ஒரு மாதிரி ஆக்கிடுவான்னு சொல்லி தான் நாடு கடத்தப்பட்டான். எங்கே? பத்மூக்கு, பத்மத்தீவுக்கு. அப்படிதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய வசனங்கள் நிமித்தம் நாங்கள் வந்தேன். அப்போ ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசந்தபடி வாழும்போது உபத்திரம் வரும், உபத்திரம் வரும். இப்போ வசந்த பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட வேண்டாம்னாங்க, வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்க, இயேசு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, சூசைஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதோடு மாத்திரமில்லை வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்க. நமக்கு வாழ்ந்தால் நம்மளை எல்லாரும் என்னவா சொல்லுவாங்க, இல்லை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அப்படியா இல்லை, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி பேசுவார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மீதியாக இருக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பரலோகராட்சியம். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதனாலோ, ஊழியம் செய்வதனாலோ, வசனத்தின்படி வாழ்வதனாலோ பிரச்சனைகள் வருங்க, பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் இந்த சோழனைக்கு மத்தியில் நீங்களும் நானும் ஓடிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஓஹோஹோஹோ, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நம்மளை ஆண்டவர் ரட்சித்து நம்மளை ஒரு நியமிச்சு வச்சிருக்காரு. எதுக்கு? உபத்திரவங்களை சகிக்கிறதுக்குன்னே, சகிக்கிறதுக்குன்னே நம்மளை வச்சிருக்காருங்க. சகிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கு. இப்போ
இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி. சொன்னா சுதந்திரவாளி. இப்போ அவர் உபத்திரவத்தின் வழியாக தான் அவர் மூவியாகணும். இப்போ பாருங்களேன், பிதாவாகிய தேவன் இயேசு என்ன பண்ணாராம், உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தினார், பூர்ணப்படுத்தினார். இப்போ பாருங்களேன், வாசிங்க எப்படி போய் சேர்றாருன்னு பாருங்க. பரலோகத்துக்கு எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன, என்ன சந்தோஷம் வச்சிருக்காருன்னு சொல்றேன் பாருங்க. வாசிங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சந்தோஷத்தை முன்னால வச்சிருந்தார், பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரணுங்கிற ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் மனசுல. அதற்காக எப்படி வாழ்றாரு பாருங்க, நல்லா கவனமா கேட்டுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, பிதாவுடைய வல்வசத்தில் நான் போய் உட்காரணும், அது ஒரு சந்தோஷம், சந்தோஷம் பொருட்டு. அவமானத்தை எண்ணாமல், ஏங்க அவரை எத்தனையா அவமானப்படுத்தினாங்க, நாற்றம் பிடித்த மனுஷனுடைய உமிழ்நீர் அவர் மேலே துப்புனாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் தேவகுமாரன், அவர் மூலம் படைக்கப்பட்டவர்கள் நாம், அவரை நமக்காக அவருடைய முகத்தில் துப்புறாங்க, துப்புறாங்க. ஜீசஸ், யாரோ ஒருத்தங்க ஏத்தாப்புல நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி முகத்தில் துப்ப வேண்டிய இல்லை, சைடில் துப்பிட்டு போனாலும் நமக்கு என்ன வரும், ஏய் நீ சைடில் தான்டா துப்ப, நான் நேரே துப்பிட்டா பூ அப்படின்னு துப்புறோம். ஏன் நம்மளால் பொறுக்க முடியாதுங்க, காரி துப்புற அவன் அவமானத்தை நம்மளால் பொறுக்க முடியல. ஆனால் இயேசுடைய கன்னத்தில் அப்படி முகத்தில் அப்படி துப்புறாங்க, அவமானம், அவமானம். பல ஆண்டுகளுக்கு முன்னால பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஒரு வாத்தியார் இருந்திருக்கிறார். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நின்ன பஸ்ஸில் ஒரு வாத்தியார் இருந்திருக்கார். அந்த வழியாக ஊர் பஞ்சாயத்து தலைவராக, பேரூராட்சி தலைவராக, எப்படியோ பஸ்ஸுக்கு பக்கத்தில் மோட்டர் பைக்கில் போயிருக்கிறார் இவர். இந்த வாத்தியார் என்ன பண்ணிட்டார் தெரியாமல், அங்கேருந்து வர்றது ஃபாஸ்ட்டாக வர்றது தெரியல, அதாவது உமிழ்ந்து அப்படியே வெளியே துப்பியிருக்காரு. பட்டுன்னு அவர் முகத்தில் பட்டுருச்சு, அந்த ஆளுடைய முகத்தில் பட்டுருச்சு, பத்திரிகையில் வந்த செய்தி அந்த ஊராட்சி தலைவருக்கு முகத்தில். உடனே அவர் நிறுத்திட்டு வந்து வாத்தியாரை போட்டு அடி அடி நடிச்சு கீழே இறக்கி விட்டு இது பண்ணோன்னா பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. வாத்தியாருக்கு சப்போர்ட்டர்ஸா ஊருக்காரங்க வந்துட்டாங்க, இவருக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இவர் தலைவராச்ச சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா ரெண்டு பேரும் விடமாட்டாங்க, கட்டாயம் அவரை நாங்கள் அடிச்சுதான் ஆகுன்றாங்க. யாரு, பிரசிடென்ட்ட. அவனுங்க நாங்கள் வாத்தியார் இப்படி பண்ணிட்டார் எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்படி வாத்தியாருக்கு விரோதமாக நினைக்கிறாங்க. சுட்டாங்க பாருங்க, மேலே ஓடமாட்டேன்ட்டாங்க, பட்டு பட்டுன்னு சுட்டாங்க, ரெண்டு பேர் சேர்த்து விட்டாங்க. மேலே சுட்டு பார்த்தான் போலீஸு, போலீஸ்காரங்க மேலே சுட்டு பார்த்தாங்க, ஆள் மூவ் ஆகுறது இல்லை, பட்டுன்னு ஒருத்தன் சத்தான், அடுத்த ரெண்டு பேர் சேர்த்து போயிட்டான். எதுக்குங்க, எதுக்கு ஆஃப்டரால் ஒரு நாற்றம் பிடிச்ச ஒரு எச்சி முகத்தில் பட்டதுனால ரெண்டு பேர் சேர்த்தான். என் இயேசு எவ்வளவு அவமானத்தை பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு நம்மளை காரி துப்புறதுக்கு பதிலா அவருடைய முகத்துல காரி துப்பி அவமானப்படுத்துறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் சிங்காசனத்தின் வலதுபார்சத்தில் திருப்பி உட்கார்ந்தார். அப்படின்னா என்ன, அவருக்கு சிலுவை இருந்துச்சு, அவர் பாடுகள் பட்டுத்தான் ஆகணும், பாடுபட்ட பிறகுதான் அவமானம் பட்டுத்தாங்க பிதாவுடைய வலதுபாசத்தில் உட்கார்ந்தாரு, பிதாவின் வலதுபாசத்தில் உட்கார்ந்தாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கே வழி என்ன தெரியுமா, உபத்திரவம் தான். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழி உபத்திரவம் தான். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக ஒன்னு ஏற்றுக்கொள்வதனால, ரெண்டு ஊழியம் செய்வதனால, மூணு வசந்து கீழ்ப்படிவதனால உபத்திரம் வரும். அத்தனைக்கு நானும் நீங்களும் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகும்போது இயேசு எப்படி போனாரோ அப்படி போன பாருங்க சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. வசனம் சொல்லுது,
ஆகையால் ஆகையால் என்ன சொல்லு பாருங்க ஆகையால் இயேசு இப்படி நடந்தார்ல ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஹalleluya என்ன சொல்லுது எபிரேயன் ஆக்கியன் என்ன சொல்றான் அவர் அவமானத்தை எண்ணல சிலுவையை சகித்து பிதாவின் சிங்காசனத்தின் வலதுபாசத்தில் போய் உட்கார்ந்தார் ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க அவரை நினைச்சீங்க ஏன்னா அவரும் செஞ்ச மாதிரி பாடுபட்டாதான் உள்ள போக முடியும் அவர் மாதிரி பாடுகளை பட்டாதான் உபத்திரம் பட்டாதான் உள்ள போக முடியும் உபத்திரம் இல்லாம போக முடியாதுங்க உபத்திரம் இல்லாம போகவே முடியாது இன்னைக்கு கர்த்தர் நாமத்தில் அதனாலதான் இயேசு சொன்னாரு சீஷரிடத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படி சொல்லிட்டு என் நாமத்து நிமித்தம் உங்களை எல்லாரும் பயப்பார்கள் நிந்திப்பார்கள் அவமானமா பேசுவார்கள் ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலம் மீதியா இருக்கும்னு சொன்னார் அப்ப ஆண்டவர் நாமத்து நிமித்தம் நமக்கு பாடுகள் வருங்க நிந்தனை வருங்க பேச்சு அசுத்தமா நம்மளை பேசுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனாலும் நீங்களும் நானும் அந்த உபத்திரத்து மத்தியில் என்னத்தை ஆண்டவர்கிட்ட வந்து இவ்வளோ பாடுபடுறேன் நான் போகிறேன் போட ஓடிடாதீங்க 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 பரலவுமே போக முடியாது பரலவுமே போக முடியாது ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கலாம் ஞான சாந்திருக்கலாம் பரிசுத்தா பெற்றுக்கலாம் ஆனால் இந்த உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் போகும்போது ஐயோ இந்த உபத்திரத்தெல்லாம் நம்மளால் பார்க்க நம்மளால் சகிக்க முடியாதுப்பா நான் திரும்பவும் போயிடம்ப்பா அப்படின்னு போயிட்டீங்கனாலும் நீங்கள் இந்த அனுபவம் பெற்றிருந்தா கூட பரலோகத்துக்குள்ளே போக முடியாது பரலோகத்துக்குள்ளே போக முடியாது அனுபவம் பெற்றது உண்மைதான் ஆனால் உபத்திரம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னால் போயிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது போக முடியாது ஆகினாலும் சொல்லுது ஆத்மாக்களிலே நீங்கள் இழைப்புள்ளவளாக இராதபடிக்கு இவ்விதமான உபரிதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க நீங்கள் ஆத்மாவில் இழைப்பாய் அந்த உபத்திரத்தை சகிக்க முடியாதுன்னு சொன்னால் ஆத்மா இழைப்பு உண்டாயிரும் ஆகினாலும் அவரை நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகே உபத்திரங்களை சகிப்பதற்கென்றே நியமிக்கப்படும் இப்போ பாருங்கள் ரெண்டு தீமோத்தேயும் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையோ பாடுகளையோ நன்றாய் அறிந்திருக்கிறாய் என்ன சொல்றாரு தீமோத்தேக்கு எனக்கு இந்த பட்டணங்கள் எல்லாம் எனக்கு உண்டான பாடுகளையும் துன்பங்களையும் நன்றாய் உனக்கு தெரியும்பா உனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றின் என்றும் கர்த்தர் என நீங்களாக்கி விட்டார் ஹல்லேலூயா நான் பாடுபட்டது உனக்கு தெரியும் பா பாடுபட்டது உனக்கு தெரியும் அவைகள் அத்தனை நான் சகித்தேன் சகித்தேன் ஏன் சகிச்சாருன்னு சொல்லுங்க என் தேவன் மேல அன்புங்க என் தேவன் மேல அன்பு ஆகவே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு துன்பம் வந்துச்சு ஓகே நான் சகித்தேன் ஊழியம் செய்யறதுனாலும் எனக்கு உபத்திரம் வந்துச்சு அதனாலையும் அதையும் சகித்தேன் வசந்தி படி வாழ வாஞ்சித்தேன் அதனால நான் உபத்திரப்பட்டேன் அதையும் நான் சகித்தேன் எல்லாவற்றையும் என்னை விடுதலை ஆக்கிட்டார் பிரச்சனை சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கோ எல்லாரும் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் நல்ல கவனமா கேட்டுங்க சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சனங்களிலும் பாஷிக்காரர்களிலும் இருந்து வந்ததோ ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் இப்ப இது எங்க நடக்கிற சம்பவம் பரலோகத்துல எப்படி தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிறாங்க எல்லோ ஜாதிகளுக்கு மத்தியிலும் ஜனங்களுக்கு மத்தியிலும் அப்படின்னு சொல்லி கோத்திரங்களுக்கு மத்தியிலும் வந்திருக்கிறவங்க வெள்ளை அங்கிலே தரிச்சு வந்திருக்கிறாங்க இப்போ பதினோராம் வசனத்தை வாசிங்க தூதர்கள் யாவரோ சிங்காசனத்தையோ மூப்பர்களையோ நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் இதெல்லாம் எங்க நடக்கிறது பரலோகத்தில் பரலோகத்தில் 24 மூப்பர்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே பணிந்து கொண்டாங்க இப்போது
பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் படிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இப்போ அங்க 24 மூப்பர் இருக்கிறாங்க, இவனுக்கு தரிசனத்துல என்ன கேக்குறாங்க மூப்பர்கள்? ஒரு மூப்பர் என்ன கேக்குறான், ஆமா இந்த வெள்ளை அங்கி தரிச்சிருக்காங்களே இவங்க யார் அப்படின்னு சொல்லி மூப்பர் கேக்குறது. அப்படித்தானா? யார பார்த்து? யோவான பார்த்து. அதுக்கு யோவான் என்ன சொல்றான்? அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அவ்வளவுதான், எனக்கு என்ன தெரியும், நீங்க இங்க இருக்கிறீங்க, நான் எனக்கு என்ன தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். உடனே அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும், இவர்கள் யார் தெரியுமா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எங்க நடக்குது? பரலோகத்திலே. பரலோகத்திலே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹல்லேலூயா. தேவன் தாமே அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனிமே பசி இல்லை, தாகம் இல்லை, வேதனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் நாமத்தின் நிமித்தம் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களை அடைந்தவர்கள், இனி இங்கே பாடுகளே வேதனை இல்லை. இவங்க யார்? இந்த வெள்ளை அங்கிலே தரித்திருக்கிற யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உபத்திரவம் எது நிமித்தம் வந்தது? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால். ரெண்டாவது, இயேசு சொன்ன ஊழியத்தை செய்ததினால். மூன்றாவது, இயேசு சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்ததுனாலே இவங்களுக்கு உபத்திரம் வந்துச்சுது. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்தவங்க ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தாங்க. ஆனால் நல்ல கவனிச்சுங்க, இயேசு சொல்கிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகர் ஆட்சி அவருடைய. அப்படியானா நீதியாகிய இயேசு நிமித்தம் என்ன துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நான் ஒரு நாளும் இயேசு விட மாட்டேன், நான் ஒரு நாளும் இயேசு விட மாட்டேன், என் ஆண்டவராக இயேசுவுக்கு பின்னால் போகிறதுக்கு நான் என்ன ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவராக எத்தனை துன்பங்கள், ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொண்டதுனாலோ, அல்லவென்றால் உமக்கு ஊழியம் செய்வதனாலோ, அல்லவென்றால் நீ சொல்லுகிற எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவதனாலோ, எத்தனை உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் உண்மை விட மாட்டேன், ஆண்டவர் உண்மை விட மாட்டேன், அவைகள் எல்லாவற்றையும் நான் சகிப்பேன். ஆண்டவரே தேவனை, எனக்கு விரோதமாக யார் அவமானம் பேசினாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, ஆண்டவரை தூஷித்தாலும் சரி, நாம் சந்தோஷமாக எண்ணத்தக்கதான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க, அவைகளை சந்தோஷமாக நினைக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க. பவுல் பட்ட பாடுகளை யோசி பார்த்தாண்டவரே, என் தகப்பனே இவைகளெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னானே, அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், ஆண்டவரே போராட்டங்கள் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது, எங்களை ஒப்புக் கொடுக்குறான். எங்களை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சொல்லாமல் என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே உமது நாமத்தின் நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம்னு சொல்லி வந்தாதுங்க. நாங்கள் கவலைப்படல, உங்களை விட்டு ஒரு நாளும் பின்னால் போக மாட்டோம்ப்பா. ஆண்டவர் உம் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் எவ்வளவாய் பாடுபட்டாலும் அவளை சகித்து சந்தோஷப்படத்தக்கதான ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே மஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே மஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே மஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே மஸ்தோ. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கத்தனே அடைக்கலமாயினார், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கத்தனே அடைக்கலமாயினார், மனுமக்களில் இவர் போலுண்டோ விண்முலகிலும் இவர் சிறந்தவர், கத்தனே எம் துணையானி நித்தமும் என் நிழலானி, கத்தனே எம் துணையானி. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் துணை,
உங்கள் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பாடுபடும் போது சந்தோஷப்பட உதவிச்சிங்க ஒப்பு கொடுக்குறோம். எப்பொழுது நம்ம திருக்குதானே மூப்பர் சாம்சன் ஜெபிப்பார். அன்பின் ஆண்டவரே, கிருபையாய்ப்பத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இறைவேலைக்காய் நன்றி ஏத்தோடு துதிக்க ராஜா சோத்திருக்கிறோம். திருப்பாத்த முத்தம் செய்கிறோம். இதனால் ஆண்டவரே மீண்டும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ததிலே நன்றி செலுத்துகிறோம். அடிச்சுவடியின் காரியங்களை குறித்து நீ தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிற நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவர்களுடைய கரை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காய் உங்கள் கோடா கூடிய நன்றியும் சோத்திரத்தை எடுக்கும் தகப்பனே. அப்பா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் ஆண்டவரே முடிய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவரே வருகிறான துன்பங்களை குறித்து ஆண்டவரே நான் நீ நாளே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திரே மக்கள் நன்றி செலுத்துறப்பா. என் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை துன்பப்படும் போது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் சொல்லி இருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களாப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக, உம்முடைய ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக வருகிற எல்லா துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரே மக்கென்று உன்னுத்தமாக உள்ளே நிலைத்திருக்க கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை நீண்டங்கள், போராட்டங்கள், அவமானங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் வந்தாலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளும் அமைத்து பின்வாங்காதபடி கர்த்தாவே மூக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் என் தேவனாய் கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். வருகிறதான எல்லா பாடுகளும் உபத்திரங்களிலும் நன்ன ஆண்டவரே நாங்கள் உமக்காய் உண்மையா நின்றுவிட எங்கள் தேவனாய்க்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்போஸ்தலர் காலத்தில் உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவரே உமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தமாக அநேக பாடுகளை உபத்திரங்களை சகித்தார்களே. உமக்காய் ஆண்டவரே சோத்திரம் வைராக்கியமா நின்றார்களே. பவுல் உமக்காய் வைராக்கியமா நின்றாரே. அப்படியா அந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே மக்கென்று ஒழியும் செய்கிற நிமித்தமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தமாக வருகிறான எல்லா எதிர்ப்புகளிலும் எல்லா ஆண்டவரே சோத்திர உபத்திரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா உற்சாகமாய் காரியங்களை செய்துவிட என் தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. எந்த விதத்தில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. உபத்திரங்கள், பாடுகள், எதிர்ப்புகள் வருகிறான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே சோத்திரம் சுவிசேஷம் அறிவிப்பதிலே சோர்ந்து போகாதபடி இன்னும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் உற்சாகமாய் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்துவிட ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்துவிட என் தேவனாக்கத்தில் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீங்க அதிகமான கிருபை தருமணியா செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜாமை சோத்திருக்கிறப்பா. எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே சோத்திரப்பா இப்படி சுவிசேஷ திருமித்த பவுல் பட்டாரே ஆண்டவரே சோத்திர. எத்தனையோ ஆண்டவரே 1:40 நெடுகளாய் ஆண்டவரே சோத்திரப்பா யூதர்களால் அடிக்கப்பட்டாரே, அநேக உபத்திரவங்களை சகித்தாரு ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே சோத்திர முடிய சுவிசேஷ திருமித்தமாக வருகிற எல்லா உபத்திரங்களையும் ஆண்டவரே சகித்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் மக்காய் ஆண்டவரே வைராக்கியமாய் செயல்பட என் தேவனாய்க்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜாமை துதிக்கிறப்பா. வசனத்தின் நிமித்தம் வருகிறதான உபத்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் வாழ்ந்துவிட என் தேவனாய்க்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. எத்தனை உபத்திரங்கள் ஆண்டவரே வசனத்தின் நிமித்தம் நாங்கள் வாழ்கிற நிமித்தம் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே வசனத்தின் நிமித்தம் விலகி போகாதபடி என் தேவனாய்க்கத்தாவே என்ன வசனம் சொன்னாலும் நாங்கள் அப்படியே வசனத்தின்படி வாழ்ந்துவிட எங்கள் அர்ப்பணித்தவர்களாய் கடந்து போகத்தக்கதாய் கத்து உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தகப்பனே சோத்ர அப்போஸ்தலன் யோவான் ஆண்டவரே முடிக்க ஆண்டவரே சோத்ரப்பா வசனத்தின் தேவ வசனத்தின் நிமித்தமும் ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வந்த எல்லா பாடுகளும் உபத்திரங்களிலும் ஆண்டவரே உறுதியாயிருந்தாரே. அப்படியா நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் உறுதியாய் வாழ்ந்துவிட ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா. மக்க நன்றி செலுத்துறப்பா இந்த உபத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா பிற்காலத்தில் வருகிறதான் ஆண்டவரே சோத்ரப்பா அந்த வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவன் அல்ல என்று நாங்கள் உணர்ந்து அப்பா நாங்கள் உண்மை தரிசிக்கத்தக்கதான கிருபைகளை உபத்திரத்தில் நாங்கள் உறுதியாயிருந்து பொறுமையாய் சகித்து நிலைத்திருந்து ஆண்டவரே நீங்க வரும்போது ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் தரிசிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாய் செபிக்கிறப்பா. நீர் எப்படி இந்த பூமியில் நாட்களில் உபத்திரங்களை பட்டு ஆண்டவரே பிதாவின் வலதுபாட்டில் வீற்றிருக்கிறீரோ அப்படியா நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே சோத்திர வசனத்தின் நிமித்தமாக ஆண்டவரே வருகிறார் உபத்திரம் இருந்தாலும் சரி சுவிசேஷ நிமித்தம் வருகிறார் உபத்திரம் இருந்தாலும் சரி ஆண்டவரே உமை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக வருகிறதா உபத்திரங்களா இருந்தாலும் சரி எல்லா
எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உறுதியாயிருந்து எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உபத்திரங்களை நாங்கள் பொறுமாய் சகித்து ஆண்டவரே உபத்திரங்கள் மாதிரியாய் நாங்கள் ஓடி ஆண்டவரே நித்தியத்தை அடையத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியா செபிக்கிறப்பா எங்களுக்கு கிருபை தாருங்க பலப்படுத்துங்க நாமத்தை மீட்டு ஆண்டவரே எங்களை வழிநடத்த முடியா செபிக்கிறப்பா எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி அனைத்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரிசுத்தமான இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அநியோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா